ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து நான் வந்து அடுத்த கதை சொல்கிறப்போ வந்து உங்களுக்கு புரியும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் வந்து பாபு நான் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு காய்கறி கடை வச்சிருந்தேன் அதுதான் என்னோடய தொழில்னு சொல்ல முடியாது நான் வந்து அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவேன் எது வந்து கம்மியாக கிடைக்கிதோ அதை வாங்கி வியாபாரம் பண்ணுறது தான் என்னோடய வேலையாக இருந்துச்சு அந்த சமயத்தில் வந்து எனக்கு வந்து எல்லா ஒரு தொழிலுமே வந்து ஒரு நஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து ஒரு தொழில் செஞ்சாலும் அதில் வந்து கரெக்டாக இருந்தோன்னா நம்ம வந்து லாபத்தை பார்க்கலாம் ஆனால் வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு இந்த தொழில்னா அந்த தொழில் அப்படிங்கிற மாதிரி அந்தந்த சீசனுக்கு இந்த மாதிரி எடுத்து பிஸ்னஸ் பண்ணேன் அது நிறைய லாஸ் ஆணிச்சு அதனால எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா போல் கடன் வந்துருச்சு அந்த கடனை இப்படி அடைக்கிறங்கிறது ஒரு பெரிய எனக்கு ஒரு போராட்டமாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி ஒரு அண்ணன் அண்ணன் வந்து ரொம்ப ஒரு நல்லவன் ரொம்ப கெட்டிக்காரனும் கூட அவன் ஒரு எந்த ஒரு பிரச்சனைக்கும் போக மாட்டான் கரெக்டாக இருப்பான் வேலை உண்டு அவன் உண்டு அப்படின்னு தான் இருப்பான் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படி இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டான ஒரு பையன் தான் நான் சொல்லணும் எதுக்கு எடுத்தாலும் வந்து வம்பு தும்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் எதிர்மறையான வாழ்க்கை அப்பா வந்து ஒரு சிறிய தொழில் பண்ணிவிட்டு இப்போ வந்து வீட்டில் தான் இருந்தார் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க அம்மா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா என்ன வந்து நகை இருக்குது அதை நீ விற்றுட்டு கடனை கொடுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்ம பண்ண தப்புக்கு நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்பா என்கிட்ட பேசவே இல்லை அது ரொம்ப மன வருத்தம் இருந்துச்சு ஆனால் அண்ணன் மட்டும் நீ வந்து இன்மேனாச்சும் கொஞ்சம் திருந்துடா எவ்வளோ பிரச்சனைகள் முன்னால் வந்துடுச்சு இருந்தாலும் நீ வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணான் எனக்கு அது ரொம்ப க கவலையாக இருந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்ன சொன்னேன்னா என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு பார்த்தேன் பணம் அவன்கிட்ட அப்படி இப்படின்னு அரேஞ்ச் பண்ணி ஒரு ஒரு லட்ச ரூபாய் கடனை வந்து கொடுத்துட்டேன் இன்னும் ஒரு லட்ச ரூபாய் மட்டும் இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப என்னோடய பைக்னால் ரொம்ப பிடிக்கும் அதை வந்து நான் ஒரு சம்பாதிச்ச காலத்தில் வந்து வாங்கினது அதை வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டு என்னோடய கடனை வந்து நான் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டேன் ஏன் எங்கள் அம்மாவோட நகையை வாங்கலைன்னா அது வந்து எங்கள் அம்மாவோட அம்மா அதாவது பாட்டி வந்து அவங்களுக்கு கொடுத்த நகை அதை அவங்க கொஞ்சம் வயசாகிற வரைக்கும் போட்டுக்கணும் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் எப்போதுமே கழுத்தில் போட்டுக்கணும்னு நினைப்பாங்க அதனால் அவங்கக்கிட்ட வாங்குறதுக்கு எனக்கு மனசில்லை இப்போ வெள்ளிக்கடன் பார்த்தா ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருந்துச்சு அது எப்படி கொடுக்குறேங்கிறது ஒரு க இதுலேயே தான் எனக்கு சிந்தனையே தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த சமயத்தில் என்னோட ரொம்ப வந்து ஒரு ஸ்கூல் படித்த காலத்தில் உள்ள ஒரு ஃப்ரெண்டு அவன் வந்து என்னோட டென்த் வரைக்கும் படித்தான் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேமிலி வந்து வெளியூரோடு போனதுனால அவன் வந்து கான்டாக்ட் இல்லாமல் தான் இருந்தான் அந்த சமயத்தில் நான் வந்து ஒரு வேலை விஷயமாக வந்து பக்கத்தில் உள்ள ஊருக்கு போகிறப்ப வண்டியில் அவனை பார்த்தேன் காரில் செம சூப்பராக ஹேண்ட்ஸமாக இருந்தான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு என்னென்னா ஸ்கூல் படிக்கிற டைமில் வந்து ரொம்ப ஆள் ரொம்ப சுமாராக தான் இருப்பான் நம்மளோட ஆனால் இப்போ ஆள் பார்த்தா எவ்வளோ ஒரு இதாக இருக்கான் ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனாக தான் இருக்குமானே எனக்கு டவுட்டாக இருந்துச்சு நான் என்ன பண்ணேன்னா சரி யாருன்னு கேட்புமா அவன்கிட்ட நம்ம கேட்டால் ஏதாச்சும் நினச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கத்துலையே அவனையே பார்த்துக்கிட்டு கொஞ்சம் எட்டியே நின்றுட்டு இருந்தேன் உடனே அவன் வந்து அவனாகவே வந்து நீ பாபுதானடா அப்படிங்கிற மாதிரி பேசினான் அப்போ தான் சரி ஓகே இவன் தான் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் ஆகிச்சு எப்படி இருக்கடா மச்சான் நல்லா இருக்கியா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க இப்படி போது லைஃபை எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான் வாடா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடைக்கு அழைச்சிட்டு போனான் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வா ஏன்டா அப்படி தயங்குற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுத்தான் நான் சொன்னேன் என்னடா மச்சான் செமர் சேஞ்சஸ் ஆகியிருக்க ரொம்ப ஓரளவு நல்லா வந்து ரிச்சாக இருக்க அப்படிங்கிற மாதிரி நான் வாங்கிட்டே சொன்னேன் அது ஒன்றும் இல்லை அமைச்சா நான் உனக்கே தெரியும் ஃபேமிலி உன் ஃபேமிலி மாதிரி தான் நான் வந்து ஒரு ரெண்டு வருஷம் வந்து வெளிநாட்டில் போயிட்டு வேலை பார்த்தேன் அதில் கொஞ்சம் பணம் வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் இருக்கேன்டா நல்ல ஒரு அளவு போயிட்டுருக்கு அதுதான் என்னோட மாற்றத்துக்கு காரணம் நான் சம்பாதிச்ச காசெல்லாம் ஒரு ஹோட்டலில் போட்டு அந்த பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கேன் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு நம்ம பண்ணுற எல்லா தொழிலுமே வந்து நஷ்டத்தில் போனதுனால தான் நம்ம இந்த நிலைமையில் இருக்கோம் அப்புறம் வந்து அவன் என்ன கேட்டானா நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டான் எனக்கு என்னத்தை பதில் சொல்கிறது இல்லைடா உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேங்க்யூ உட்காந்துருந்தேன் அவன் உடனே நம்மளுக்குள்ளே என்னடா இது ஒளிவுமறையும் இருக்குது நான் அவனோட ஃப்ரெண்டு எதாக இருந்தாலும் சொல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட சொல்றதுக்கு என்ன வைக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன் அதுக்கப்புறம் நான் எல்லா பிஸ்னஸும் பண்ணிட்டேனா எல்லாமே தான் இருக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல என்ன பண்றதுனே தெரியல வீட்லையும் ரொம்ப வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு என்னால் ரொம்ப அவங்க வேதனை படுறாங்க வருத்தப்படுறாங்க என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சரி ஓகே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நான் போயிட்டு இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சதுக்கு வந்து காசு கொடுத்துட்டு வந்தான் சரி வாடா காரில் ஏறு அப்படின்னு சொன்னான் அப்புறம் வந்து ஒரு பார்க்கு கழிச்சிட்டு போனால் நீ எதை நினச்சும் கவலைப்படாத இதெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நான் அடுத்த பாட்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்